மட்டக்களப்பு மாவட்டத்திலே அண்மை காலத்தில் ஏற்பட்ட இனமுருகல் ரீதியில் ஏற்பட்டு போன பிரச்சனை சம்பந்தமான ஒரு சுமூகமான நிலைமையை ஏற்படுத்துவதற்காக கௌரவ நீதி அமைச்சரும் பௌத்த சாதனத்துக்கு பொறுப்பான அமைச்சருமான ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ச அவர்கள் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு விஜயம் செய்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளை அழைத்து இந்த மாவட்டத்திலே எதிர்கொள்கிற பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு கண்டுகொள்வது என்கிற விடயத்திலே நாங்கள் முழுமையாக இன்று கலந்தாரணோம். எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஸ்ரீநேசன் அவர்கள், எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அலிசாயர் மௌலானா உட்பட அந்த பிரதேசத்திற்குரிய அதிகாரிகளும் அழைத்து எதிர்காலத்திலே எவ்வாறு இந்த பிரச்சனைகள் சிங்கள மக்களாக இருக்கலாம், தமிழ் மக்களாக இருக்கலாம், முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சமாதானமாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்வைப்பதற்கு எவ்வாறு வழிவகைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே கலந்துரையாடப்பட்டது. மிகவும் பொறுமதியான ஒரு கூட்டமாக நாங்கள் பார்க்கிறோம். எதிர்காலத்திலே இங்கு எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைய இந்த மாவட்டத்திலே எந்தவித பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் மத ரீதியாக மத தலைவர்களால் ஏற்படுத்தப்படக்கூடாது என்கிற விடயத்திலே நாங்கள் எல்லோரும் உறுதியாக இருந்தோம். அந்த வகையிலே எதிர்காலத்திலே இந்த மாவட்டத்திலே நாங்கள் பயமின்றி சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிற இந்த நாட்டுடைய ஜனாதிபதி பிரதம மந்திரி அவர்கள், அதனோடு இந்த நாட்டுக்கு பொறுப்பாக நீதிக்கு பொறுப்பாக இருக்கிற அமைச்சர் கௌரவ விஜயதாச ராஜபக்ச அவர்களுக்கும் நான் இந்த இடத்திலே மாவட்டத்தின் சார்பாக இந்த மக்களின் சார்பாக நன்றி கூற கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். புத்த மத தலைவர்களால் ஒரு குறைபாடு சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுடைய பௌத்த சாசன அமைச்சருக்கு. சிறுபான்மையினராக கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற பௌத்தர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உதவி செய்யவில்லை. மீடியாவை கூட அறிந்திருக்கிறது. இங்கு உள்ள மாவட்டத்தில் உள்ள அநேகமான பௌத்த மக்கள் வாழ்கின்ற பகுதிகளுக்கு நிறைய உதவி செய்யப்பட்டிருக்கு. மங்களராம விஹாரை கூட உங்களுடைய நிதி ஒதுக்கப்பட்டதாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்தா, இந்த வகையிலே அது அந்த மங்களாராமையுடைய விகாராதிபருடைய கருத்தாக இருக்கிறோம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் இந்த மாவட்டத்திலே இருக்கிற தமிழ் மக்களாக இருக்கலாம், தமிழ் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், முஸ்லீம் அரசியல் தலைவர்களாக யாராக இருந்தாலும் அந்த மட்டக்களப்பு நகரிலே இருக்கிற அந்த பௌத்த பணத்திலே யாரும் பிழையான கண்ணோட்டத்தில் யாருமே பார்த்ததாக கிடையாது. அவர்களுக்கு இந்த பிரதேசத்திலே அரசு அதிகாரிகளால் அரசியல்வாதிகளால் என்னென்ன பணிகளை உதவிகளை கடந்த காலத்தில் செய்ய முடியுமோ அதை நாங்கள் தெளிவாக செய்து கொடுத்திருக்கோம். சிங்கள ஜனதா நியோஜனைக்கான மந்திரிக்கே நிக்க பார்லிமெண்ட் பாலசபா நாயகி நிக்க வித்தரா இம சம்பூர்ண வரதி பத்தமா சாஸ்னே இம சோதனா தேனே கவுன ஆமதுரோ கிவ இத்னே இந்த மெத்தமா இதுல நான் யாவே பை ஸ்ரீ ஸ்ரீ 11 ஐ பார்ட்டிசிபேட்டட் இன் தி ரைஸ் தேங்க்ஸ்.